ஹலோ மை டியர் மெடிக்கோஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னா, நிறைய பேர் இந்த வாட்டி ரெடியூஸ்டு சிலபஸ் ரொம்ப அதிகம். பயாலஜி கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரியில் ரெடியூஸ் சிலபஸ் ரொம்ப அதிகம், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் பாட்னி அண்ட் தென் ஜுவாலஜி. சரியா? ஸோ இதனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நீட் 2024 வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம் அப்படின்றத நினச்சிக்கிறாங்க. பட் ஸ்டில் அது உண்மையா இல்லையான்றத ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு பியூர்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ஓகேவா? ஸோ யூஸ்வலாக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நீட் 2023யும் நீட் 2024யுமே கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்மளுக்கு நீட் 2024ல எந்த சப்ஜெக்ட்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும், இல்லை நீட் 2024ஏ ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேசிக்காக நீட் எக்ஸாம் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய இந்தியாக்குள்ளார எம்பிபிஎஸ் ப்ராப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாமல் நார்மலான ஃபீ ஸ்ட்ரக்சரில் நார்மலான கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும்னா நீட் எக்ஸாம்ன்றது ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி. ஸோ இது மட்டும் கிடையாது, மேனேஜ்மெண்ட் கோட்டா எதுவாக இருந்தாலும் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னாலே அதோடைய ப்ரீ ரெக்வசிட் வந்து நம்மளுடைய நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த நீட் எக்ஸாமை வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா, நம்மளுடைய என்டிஏ, விச் இஸ் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து எந்த சிலபஸை ரொம்ப மெயினாக நினைப்பாங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் போர்ட் என்சிஆர்டி சிலபஸை தான் வந்து மெயினாக நினைப்பாங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து நீட் எக்ஸாம் தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பெசிஃபிக்கலி நர்சிங், பேராமெடிக்கல் கோர்சஸ், அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட், கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட், ஓகே, இந்த இசிஜிக்குன்னு தெரியா சோ மெனி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் பேர் என்னென்னா பேராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் வந்து ஒரு சில இடத்துல ஒரு விஷயமா நீங்கள் வந்து என்ட்ரி லெவலுக்கு கேட்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் இதுக்கெல்லாம் நீட் தேவையே கிடையாது. ஓகே, ஸோ பயோடெக்னாலஜிஸ்ட், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நீட் எக்ஸாம் தேவை கிடையாது. பேசிக்காக இதோட ப்ரீ ரெக்வசிட் என்னென்னா, நீங்கள் வந்து 10+2 எஜுகேஷன் வித் 50%, அதாவது 12th வரைக்கும் படிச்சிருக்கணும், ப்ளஸ் பயாலஜி குரூப்பாக இருக்கணும், எக்ஸாமில் 50%க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சில பிக் பிக் யூனிவர்சிட்டினா 60-70% அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக. இப்போ நிறைய பேர் வந்து நீட் தான் வந்து பயங்கர ஆஸ்பைரிங்கான ஒரு ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். பிகாஸ் நீட் 2024 நீங்கள் எழுதலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 11th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்கன்னா ஒரு அனலைசேஷன் கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும். ஸோ தட் இது வந்து உங்களுக்கு நீட் 2025ல உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்டாமினா வரும். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்காகவே நீட் எக்ஸாமுடைய பாப்புலேஷன் பார்த்தோன்னா, லாஸ்ட் 2023ல ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாமுக்கு எழுதியிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுன்னா, இந்த ட்ராப்பர்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பாப்புலேஷன் ஹெவி, அதாவது ஒரு 2 lakhs ஹையர், 22 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் எழுதுவாங்கன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நீட் எக்ஸாமினுடைய காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த குவஷன், எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் ரெக்வயர்ட் அப்படின்றது வந்து இயர் டு இயர் கண்டிப்பாக மாறவே மாறாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் போடுற ஹார்ட் எஃபர்ட், நீங்கள் போடுற அந்த ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு த குவஷன் பேப்பர் செட்டர் அண்ட் த குவஷன் பேப்பர். சரியா? இப்போ நார்மலாக ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணுவோம். ஸோ நீட் 2024க்கு என்ன நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக இதுவரைக்கும் எந்த நீட் எக்ஸாமே வந்து ஈஸியஸ்ட் ஆஃப் தி ஈஸியஸ்ட் எக்ஸாமாக வந்தது கிடையாது. ஓகே, பீட் வாட் எவர் த இயர் நீட் எக்ஸாம், ஈவன் கோவிட் டைம்ஸில் வந்து நீட் எக்ஸாம் கூட ஈஸியஸ்ட் எக்ஸாம்னு எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு செக்ஷன் வில் பி டஃபஸ்ட் செக்ஷன். சில செக்ஷனில் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் க்வெஷ்சன்ஸ் இருக்கும், சில செக்ஷனில் ஈஸி டு மாடரேட்
செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபுல் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியஸ்ட் க்வெஸ்சன் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலான்றது இருக்காது. ஏன்னா க்வெஸ்சன் பேப்பர் வந்து நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க, கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சூட்டபிளான ஆப்டிமல் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கணுன்றது ரூல். ஓகே, அந்த ரூல் வந்து இயர் பை இயர் வேரி ஆகும். சம்டைம்ஸ் ஈஸி டு மாடரேட், மாடரேட் டு டிஃபிகல்ட், நிறைய மாடரேட் லெவல் க்வெஸ்சன், சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் க்வெஸ்சன், சம்டைம்ஸ் ஈஸி லெவல் க்வெஸ்சன்ஸ் ரொம்ப அதிகமாக நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த வாட்டி உங்கள் எல்லாருக்குமே ரெடியூஸ்டு சிலபஸ் தெரிஞ்சிருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜுவாலஜியில். ஸோ அதை பற்றி நான் திருப்பியும் பேசலை. பட் ஸ்டில் இந்த ரெடியூஸ்டு சிலபஸ்னால நீட் எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது தான் இந்த டாபிக் ஆஃப் கன்சர்ன். ஸோ போன வாட்டி வந்து மே 7th எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு இல்லையா, இந்த வாட்டி மே 5th எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனலைசேஷன் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக 2023 அதாவது போன வருஷம் வந்து எந்த க்வெஸ்சனுமே ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் க்வெஸ்சன் சொல்ல முடியாது பயாலஜியில் கூட. பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வாஸ் ஈஸி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் லாஸ்ட்டில். இப்படி தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. அப்போ 2024 நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இதே மாதிரியான ஒரு பேட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் அனாலிசிஸ் என்னென்னா பயாலஜி எப்பவுமே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, பயாலஜியில் பெரிய ப்ராப்ளம்ஸ் கிடையாது, கேஸ் ஸ்டடிஸ் கிடையாது, ரொம்ப புரிஞ்சு படிக்கிற ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட். அஃப்கோர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட், பட் பயாலஜி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட் பிகாஸ் வி ஸ்டடி அபவுட் ஆர் செல்ஸ் கரெக்டாக, ஸ்பெசிஃபிக்கலி ஜுவாலஜி. ஸோ அப்படி இருக்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் தட் நிறைய பசங்க வந்து ரொம்ப ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிறாங்க. மீனிங் டு சே தட் பயாலஜி இஸ் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட், ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல படிச்சா போதும். இந்த ஒரு ரீசன், இந்த ஒரு ப்ரொகாஸ்டினேஷன்னால நிறைய பசங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி விட பாட்னி ஜுவாலஜியில் மார்க்ஸ் நிறைய குறையுது. இது நான் ஒரு ஒரு வருஷம் எனக்கு கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்டோ ஈஸியான சப்ஜெக்டோ இட்ஸ் யோர் டியூட்டி டு ஸ்டடி எவ்ரிடே. ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ரொம்ப ஈஸியஸ்ட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜி. ஸோ இந்த வாட்டியும் ஈஸியஸ்ட் செக்ஷன் பயாலஜி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பயாலஜியில் ரிடக்ஷன் சிலபஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் மாடரேட் க்வெஸ்சன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் லெவல் விட. அதே மாதிரி டஃபஸ்ட் செக்ஷன் நம்ம 2023 பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட்டுன்னு சொன்னாங்க. சி, நத்திங் இஸ் டிஃபிகல்ட் பட் மாடரேட் ஆஃப் த க்வெஸ்சன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியுமே ஃபிசிக்ஸ்லேயே யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். ஒன்று ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி மாடரேட் டு டிஃபிகல்ட் நிறைய வைப்பாங்க, இல்லை கெமிஸ்ட்ரியில் மாடரேட் டு டிஃபிகல்ட். பட் சம்டைம்ஸ் பயாலஜிலும் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பட் இது ஒரு ப்ரிசம்ஷன். ஓகே, அதே மாதிரி சிலபஸும் போன வாட்டி NCERTலேருந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்னா பயப்பட தேவையில்லை, ஸ்டேட் போர்ட் தான் NCERT, NCERT ஸ்டேட். பட் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் அது எல்லாமே டிஃபர் ஆகும், ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். பட் பசங்களா, நீங்கள் எந்த மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட், எந்த போர்டு ஆஃப் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கனாலுமே டூ நாட் வரி. NCERT டெக்ஸ்ட் புக் மினிமம் 5 times படிக்கணுன்றது வந்து ஒரு யூனிவர்சல் தம்ப் ரூல் வாரி, பிகாஸ் NCERT இஸ் லைக் த பைபிள், பகவத்கீதா, குரான் ஆஃப் நீட், கரெக்டாக. ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லெவல் ஆஃப் காம்படிஷன் போன வாட்டி விட இந்த வாட்டி ஹை, பிகாஸ் போன வாட்டி 20,83 ஸ்டூடெண்ட்ஸ் சம்திங் 83,000 என்ரோல் பண்ணியிருந்தாலும் 20,50,000 சம்திங் தான் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த வாட்டி அதிக 22 lakh ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது போன வாட்டி விட இந்த வாட்டி காம்படிஷன் ரொம்ப அதிகம், பிகாஸ் ஆல் இண்டியா ரேங்க்ஸ்மே வந்து பாயிண்ட் மார்க்ஸில், கட் ஆஃப் மார்க்ஸில் இட்ஸ் கோயிங் டு வேரி, கரெக்டாக. ஸோ அதனால ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த வாட்டி இட்ஸ் கோயிங் டு பி காம்படிஷன் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். ஸோ க்வெஸ்சன் பேப்பரை நம்ம பார்க்கறத விட காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால மென்டலி ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 20 lakhக்கே அந்த மாதிரினா இன்னும் ஒரு 2 lakh எக்ஸ்ட்ரா, கரெக்டாக. அதனால இன்னும் நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ இது ரெண்டு விஷயம் நான் எப்போவுமே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன். ஸோ நீ வந்து தூங்கிட்டு இருக்கிற டைமில் நிறைய பேர் முழிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நீ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிற டைம்ல உன்னை விட கஷ்டப்பட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து அதே மாதிரி நீ சொல்ல, நான் படிச்சிருக்கிற டைம்ல தூங்கிட்டு கூட இருப்பாங்க. தட்ஸ் த லீஸ்ட் பார்ட். ஓகேவா, நான் சொல்றது காம்படிட்டிவ் பார்ட். ஸோ அதே மாதிரி
குவாலிட்டி ஆஃப் குவஷன்ஸுமே வந்து குட் அமௌண்ட் ஆஃப் குவஷன்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான குவஷன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து டிஃபிகல்ட் வைஸ் இந்த வாட்டி என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபிசிக்ஸில் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் குவஷன்ஸ் கொஞ்சம் நிறையா வரும், கெமிஸ்ட்ரியில் மாடரேட் குவஷன்ஸ் வரும், பயாலஜியில் ஈஸி டு மாடரேட். எந்த ஒரு செக்ஷன்ஸ்லையுமே வந்து ஈஸி குவஷன்ஸ்னு எல்லா குவஷனுமே இருக்காது. அது எப்போவுமே எந்த நீட் எக்ஸாம்லையும் இருந்ததில்லை, இந்த வாட்டியும் அது இருக்காது. பட் ஆனால் இது எப்படி இருந்தாலுமே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் சரி, எல்லா சப்ஜெக்டில் இருக்கிற யூனிட்ஸ்க்கும் சரி ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் மை திங். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ இந்த நீட் 2024 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சில மார்க்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மார்க்ஸ் நீ எடுக்கிறேன்னா சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா உங்களோட சிலபஸ். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் சிலபஸ் ரிடக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீக்குன்னு சாப்டரை விட இருக்கிற சாப்டரில் கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஸ்பெசிஃபிக்கலி ஹியூமன் ஃபிசியாலஜி சாப்டர்ஸ், ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் சாப்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிக வெயிட்டேஜ். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜிலே வந்து நீங்கள் சாலிடாக 72 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷனில் ஆல்மோஸ்ட் 32-36 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேலன்சிங் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஏதோ ப்ராப்ளமேட்டிக் கொஷின் வந்ததுன்னு இருக்காங்க, அதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியான பயாலஜி குவஷன்ஸில் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ் செக்ஷனுக்கும் பயாலஜி செக்ஷனுக்கும் எப்பவுமே, பிகாஸ் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் இருக்கும், லாஸ்ட்ல ஜுவாலஜி இருக்கும். ஸோ இதனால நிறைய பசங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜுவாலஜி வரும்போது டைம்ஸ் அப் ஆகிடும். ஓகேவா, ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் யோர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் யோர் க்வெஸ்சன் பேப்பர் அப்படியே ப்ளூ பிரிண்ட் மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வராது. ஓகே, பட் ஸ்டில் சில ரெப்படிஷன்ஸ் எல்லா நீட் எக்ஸாம்லேயும் இருக்கும். ஹார்ட்லி ஒரு 2-3 க்வெஷன்ஸ் ரெப்படிஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இந்த மாதிரி இந்த வாட்டி கேட்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஷன் பேப்பர் பார்த்தீங்கனாலே போதும். அண்ட் மோர் ஓவர் ஸ்டே அப்டேட்டட். ஸோ எல்லாருக்குமே நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட்டட் சிலபஸ் என்னது, ஆடட் சிலபஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக. ஸோ தட்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி ஹியர் ஆர் டிப்ஸ், நீட் 2024 நீங்கள் எப்படி வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, மாஸ்டர் த என்சிஆர்டி சிலபஸ். ஸோ என்சிஆர்டி சிலபஸ் இஸ் ஹைலி ஹைலி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம நீட் எக்ஸாமுக்கு 6 தான் இருக்குது. இந்த 6 மேக் ஷுர் மெஜாரிட்டி அட்லீஸ்ட் 5 நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சிடணும். ஓகே, அப்போ தான் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். செகண்ட், ஆல்வேஸ் ஐ டோல்ட் யூ, க்வெஷ்சன் பேங்க்ல உள்ள க்வெஷ்சன்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாக் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணும் அப்படின்னா, ஆஸ் மச் ஆஸ் யூ கேன், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மாக் டெஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிகாஸ் எந்த அளவுக்கு மாக் டெஸ்ட்ல வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டே இருக்கீங்களா க்வெஷ்சன்ஸ், அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பப்போல்லாம் டவுட்ஸ் இருக்கோ, எப்பப்போல்லாம் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுன்னா அதை அப்போவே பண்ணிடுங்க, ஃப்யூச்சருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேக்லாக் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர், மோர் தென் ஆல் ஆஃப் திஸ் மென்டல் பீஸ், ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த் தான் உலகத்திலே பெரிய வெல்த். ஓகே, ஸோ நீ வந்து ஹாப்பியாக இல்லை, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆஃபாக இருந்தேன்னா கண்டிப்பாக எக்ஸாம்லேயுமே அந்த அவுட்புட் தான் வரும், ப்ராப்பரான அவுட்புட் வராது. ஸோ மேக்ஸ் யோர் செல்ஃப், நிறைய பாசிட்டிவ் பீப்புளோட சரவுண்ட் பண்ணிக்கோங்க, குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் டீச்சர்ஸ். ஆல் டீச்சர்ஸ் ஆர் குட், இட்ஸ் ஆர் பர்செப்ஷன். நம்மளுக்கு சில டீச்சர்ஸை பிடிக்கும் பிடிக்காது, ஓகே, தட் இஸ் ஒன் மோர் பர்செப்ஷன், அதுக்குள்ளே நான் போகல. பட் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ ப்ளீஸ் சரவுண்ட் யோர் செல்ஃப் வித் தெம். அதே மாதிரி ஸ்டே, டெய்லியுமே ஏஞ்ச உடனே அட்லீஸ்ட் 6-7 hours of sleep is very very important. Okay, and அது மட்டும் இல்லாமல் யோகா இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன், காலை ஏஞ்ச உடனே அட்லீஸ்ட் 5 யோகா பண்ணனா, தட் வில் ஹெல்ப் யூ. 5 யோகா ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடிட்டு ப்ராப்பராக சப்பளங்கால் போட்டு பெட்லேயே உட்காந்தேன்னா தட்ஸ் மோர் தென் நல்லா ப்ரீதன் அண்ட் ப்ரீத் அவுட். ஃப்ரெஷ் ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரூமில் உட்காந்துக்காமல் அட்லீஸ்ட் ஒரு பால்கனியோ இல்லை வீட்டு வாசல்லையோ போனேன்னா தட் வில் ஹெல்ப் யூ மோர். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால டிஸ்ட்ராக்ஷன், மொபைல்னால டிஸ்ட்ராக்ஷன், சில பேருக்கு நிறைய நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ மேக் ஷுர் என்னென்ன விஷயம்லாம் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல்
ட்ரை டு ஸ்டே அவே ஃப்ரம் தட். இந்த நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஹாலிடேஸ்லாம் நல்லா ரூம் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ஸ் எல்லாமே போயிட்டு வா, பட் திஸ் இஸ் நாட் த டைம் டு என்ஜாய். என்ஜாய் பண்ணலாம் டெய்லி, அட்லீஸ்ட் ஒரு 20-30 minutes உனக்கான செல்ஃப் டைம் ஒதுக்கிக்கும். ரொம்ப வெளியில் போகாத, சும்மா டிவி பார்க்கறது, மியூசிக் கேட்கறது, கார்டனிங், இந்த மாதிரியான விஷயம்லாம் வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் பீஸ். ஓகே, பிடிச்சவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசு, பட் தெர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரி. ஓகே, 20-30 minutes டெய்லி இஸ் இனஃப். அதுக்கு மேலே ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணனா யோர் கரியர் வில் பி ஸ்பாயில்ட். ப்ளீஸ் மேக் ஷுர் நாட் டு டூ தட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ. அதே மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுவோம், ப்ளீஸ் ஷேர் இட் வித் ஆல் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ். ஸோ இதே மாதிரி வேறு வீடியோ அல் மீட் யூ ஆல் அண்ட் தென் சொல்லியா பிரியாங்காம் சேனிங் ஆஃப் அண்ட்